வணக்கம் குழந்தைகளே, மூன்றாம் வகுப்பு மாணவ செல்வங்களே, நாம வந்து ஏற்கனவே மூன்று பாடங்கள் முடிச்சிருக்கோம். இன்றைக்கு நாம நான்காவது பாடத்துக்கு போறோம். நான்காவது பாடத்தின் தலைப்பு என்ன அப்படினு சொன்னா திருக்குறள் கதைகள். இந்த பாடத்துக்கு போகுறதுக்கு முன்னாடி நாம இதுக்கு முன்னாடி என்ன படிச்சோம் அப்படினு சொல்லி உங்களால நினைவுபடுத்த முடியுமா? கல்வி கண் போன்றது. நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலயும் நமக்கு கண்ணாக இருப்பது, வாழ்க்கையின் கண்ணாக விளங்குவது எது? கல்வி. அந்த கல்வியை நம்ம சிறப்பாக என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். அதற்காக தான் இப்ப அடுத்த பாடம் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா திருக்குறள் கதைகள். திருக்குறள் கதைகள், கதை அப்படினு சொன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க எல்லாரும் குழந்தைகள், குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தது எது அப்படினா ஒன்று விளையாட்டு. முதல்ல ரொம்ப பிடிச்சது எது? விளையாட்டு. அடுத்து என்ன அப்படினு சொன்னா கதைகள். இப்போ உங்களுக்கு திருக்குறளை திருக்குறளாக அப்படியே கற்பித்தால் கஷ்டமாக இருக்கும்னு தான் கதைகள் மூலமாக கொடுத்திருக்காங்க. சரி, நம்ம திருக்குறள் அப்படினு சொன்னாலே நம்ம நினைவுக்கு யார் வரணும் அப்படினு சொன்னா இந்த திருக்குறளை எழுதியவர். இந்த திருக்குறளை எழுதியவர் யார் அப்படினா திருவள்ளுவர். பாருங்க, தி ரு வா இல் லு வா இர் திருவள்ளுவர். திருக்குறளை எழுதியவர் யார் அப்படினா திருவள்ளுவர். இந்த திருவள்ளுவரை பத்தி பாத்தீங்கனா திருவள்ளுவர் பிறந்தது எங்க அப்படினா நம்முடைய இந்திய நாட்டின் நமது மாநிலத்தில் சென்னையில் பிறந்தார். அதாவது மயிலாப்பூர் அப்படிங்கிற இடத்துல பிறந்தார் அப்படினு சொல்லி நாம படிக்கிறோம். ஆனா இன்றைக்கு உலகம் முழுவதும் தெரிந்த ஒரு மனிதர் யார் அப்படினா இந்த திருவள்ளுவர். அப்போ இந்த திருவள்ளுவரை பற்றி மூன்றாம் வகுப்பு மாணவர்களாகிய உங்களுக்கும் என்ன செஞ்சிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அப்புறமா நாம என்ன செய்யலாம்? திருக்குறளை கற்றுக்கொள்ளலாம். சரி, இதுல நிறைய பேர் நீங்க எங்க போயிருப்பீங்க அப்படினா கன்னியாகுமரிக்கு போயிருப்பீங்க. கன்னியாகுமரிக்கு போனாலே அங்க வந்து ஒருத்தருடைய கடலுக்குள்ள ஒருத்தருடைய சிலை இருக்கும். யாரோடது? ஆம், இந்த திருவள்ளுவருடைய சிலை. இந்த திருவள்ளுவருடைய சிலையை நீங்க கன்னியாகுமரிக்கு போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ன செஞ்சிருப்பீங்க? பார்த்திருப்பீங்க. இவருடைய சிலை அதுவும் எத்தனை அடி உயரத்துல அங்க கட்டப்பட்டு இருக்கு, வைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா 133 அடி உயரத்துல. எத்தனை அடி உயரம்? 133. ஏன் 133 அடி உயரத்துல வைக்கப்பட்டிருக்குது? இவர் எழுதிய திருக்குறளின் அதிகாரங்கள் 133. அதாவது இப்ப வந்து நீங்க மூன்றாம் வகுப்பு மாணவர்கள், அதனால உங்களுக்கு குறைவாக நான் இவரை பத்தி சொல்றேன். திருவள்ளுவர் வந்து கிமு, அதாவது நாம வந்து இப்போ கிபி 2020 வருஷத்துல நம்ம இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப நீங்க மூன்றாம் வகுப்பு படிக்கிற வருடம் என்ன அப்படின்னு சொன்னா கிபி 2020. இந்த திருவள்ளுவர் எப்ப வாழ்ந்தார் அப்படின்னு சொன்னா இந்த 2020க்கு முற்பட்டு. அதை நம்ம என்ன சொல்வாங்க அப்படின்னா நீங்க வந்து இதை வந்து சோசியல் பாடத்துல படிப்பீங்க. கிமு 31வது நூற்றாண்டுல அவர் என்ன செஞ்சிருக்காரு? வாழ்ந்திருக்காரு. அவர் வாழும்போது என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்னா திருக்குறள் அப்படின்னு சொல்லி ஒரு நூலை எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. அதாவது ஓலைச்சுவடியில் எழுதி வச்சுட்டு போனாரு. இன்று அது புத்தக வடிவில் எல்லார் வீட்லையும் நம்ம நாட்டில், நம்ம மாநிலத்தில் மட்டும் அல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கிற ஒரே நூல் எது அப்படின்னா திருக்குறள். அதனால மாணவர்களே, நீங்க திருக்குறளை உங்க வாழ்க்கையில கண்டிப்பா புரிந்து என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ளணும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தெரிந்திருக்க வேண்டிய ஒரு நூல். அதாவது அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்துக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராக இருந்தாலும் அனைவரும் படிக்கக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னு சொன்னா திருக்குறள். இந்த திருக்குறளுக்கு அதனால என்ன பெயர் வச்சிருக்காங்க அப்படின்னா உலக பொதுமறை. நீங்க
திருவள்ளுவரை பற்றியும் திருக்குறளையும் நீங்கள் பெரிய வகுப்பு போகும்போது அதிகமாக கற்றுக்கொள்வீங்க. இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், என்ன, கிமு 31வது நூற்றாண்டில் திருவள்ளுவர் பிறந்தார். அவர் சென்னையில் உள்ள மயிலாப்பூர் அப்படிங்கிற இடத்துல பிறந்தார் அப்படின்னு சொல்லி வரலாறு கூறுகிறது. அவர் நம்முடைய மாநிலத்தை, நம்முடைய நாட்டில் நம்முடைய மாநிலத்தை சேர்ந்தவர் திருவள்ளுவர். இவர் எழுதிய நூல் எது, திருக்குறள். இவருக்காக கன்னியாகுமரி கடற்கரையை ஒட்டி, அந்த கடலை ஒட்டி கடல் உள்பகுதியில் அவருக்காக ஒரு சிலை வைக்கப்பட்டுள்ளது. அதனுடைய உயரம் 133 அடி. எதற்காக 133 அடி? அவர் 133 அதிகாரங்களை எழுதியுள்ளார். அதிகாரம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு அதிகாரம், முதல் அதிகாரம் எடுத்தால் அதில் 10 திருக்குறள் இருக்கும், அதற்கு ஒரு தலைப்பு இருக்கும். இப்போ கல்வி அதிகாரம், கடவுள் வாழ்த்து அப்படி சொன்னால் ஒரு அதிகாரம் ஒரு தலைப்பு கொடுத்து அதுக்கு கீழே 10 திருக்குறள்கள் இருக்கும். இப்படி எத்தனை அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னால், 133. ஒரு அதிகாரத்திற்கு, மாணவர்களே நீங்கள் இதை நல்ல கவனமாக கவனிக்கணும், நீங்கள் எந்த வகுப்புக்கு சென்றாலும் இந்த திருவள்ளுவரை பற்றி, திருக்குறளை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு வினாக்கள் தேர்வில் கேட்கப்படும். அவர் வந்து ஒரு அதிகாரத்திற்கு 10 திருக்குறள், மொத்தம் 133 அதிகாரங்கள். எனவே அவருக்காக 133 அடி உயரத்தில் சிலை வைக்கப்பட்டுள்ளது. அப்போ மொத்தம் எத்தனை திருக்குறள்கள் அப்படிங்கும்போது நீங்கள் மேக்ஸ் போட்டு பார்க்கணும். எனது ரெண்டையும் பெருக்கணும். பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், 133 பெருக்கல் 10. அப்போ என்ன வரும், 0 சேர்க்கணும். இப்போ எத்தனை திருக்குறள் பாருங்கள், 1330 திருக்குறள்கள். இதை மறக்கவே கூடாது, சரியாமா? 1330 திருக்குறள் எழுதியிருக்கிறாரு, 133 அதிகாரங்கள், ஒரு அதிகாரத்திற்கு 10 திருக்குறள்கள். இவ்வளோ நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இவருடைய நூலை வந்து எல்லா மதத்தினரும் எல்லா நாட்டினரும் என்ன செய்கிறாங்க, விரும்பி படிக்கிறாங்க. அதாவது எல்லாருடைய வாழ்க்கையும், எந்த நாட்டினராக இருந்தாலும் சரி, அனைவருடைய வாழ்க்கைக்கும் அறத்தோடும் நெறியோடும் நீதியோடும் வாழ்வதற்காக வழியை காட்டுவதனால இந்த நூலுக்கு என்ன பெயர் அப்படின்னு சொன்னால், இன்னும் நிறைய பெயர்கள்லாம் இருக்குது, திருவள்ளுவருக்கும் பெயர்கள் இருக்குது. இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று, உலக பொது மறை, உலகத்துக்கே பொதுவான ஒரு மறை நூல். மறை அப்படின்னு சொன்னால் அது எனது நீதி நூல். இப்போ இந்த திருவள்ளுவர் எழுதிய 1330 திருக்குறளில் இருந்து ஒரு சில திருக்குறள்களை என்ன செஞ்சுருக்காங்க, உங்கள் பாடப்பகுதிக்கு கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சரி, நீங்கள் குழந்தைகளாக இருக்கிறதுனால உங்களுக்கு சிறிய கதைகள் மூலமாக நீங்கள் இந்த திருக்குறளை என்ன செய்ய போகிறீங்க, புரிஞ்சுக்கிட போகிறீங்க. சரி, இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாமா? முதல் கதை என்ன அப்படின்னு சொன்னால், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சரியான தீர்ப்பு. முன்பொரு காலத்தில், முன்பொரு காலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி மரியாதை ராமன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தார். அவர் பேர் என்ன பாருங்கம்மா, மரியாதை ராமன். மரியாதை ராமன் அப்படிங்கிற ஒரு மனிதர், உண்மையாகவே இது வந்து உண்மையாகவே மரியாதை ராமன் சொல்லி ஒருத்தர் என்ன செஞ்சார், முன்னாடி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊரில் வாழ்ந்து வந்தார். அவர் வாழ்ந்து வந்த ஊரில் வளவன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார், ஒரு மனிதர் இருந்தார். அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு மளிகை கடை வச்சுருந்தார். என்ன கடை வச்சுருந்தார், மளிகை கடை. மளிகை கடைனா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மளிகை கடை அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க, அதில் நம்மளுக்கு தேவையான காய்கறிகளும் இருக்கும்,
பருப்பு வகைகள் வாங்கிக்கலாம், சோப்பு எல்லாமே என்ன செஞ்சுக்கலாம், நம்ம எல்லா பொருட்களும் எண்ணெய் போன்ற எல்லா பொருட்களும் வாங்கிக்கலாம். அதான் மளிகை கடை. இந்த மளிகை கடை வச்சு வாணிபம் செஞ்சு வந்தார். வாணிகம் அப்படின்னா வியாபாரம், பொருட்களை வாங்கி அவர் அந்த கடையில் வச்சிருந்து அதை வந்து மற்றவங்களுக்கு என்ன செய்வார், சேல்ஸ் பண்ணுவார். அதுதான் எனது வாணிகம். பாருங்க, வா மூன்று சொல்லினி கா இவ்வாணிகம். வாணிகம் அப்படின்னா வியாபாரம். மரியாதை ராமன் வந்து என்ன பதவியில் இருந்தார் அப்படின்னு சொன்னா, நீதிபதியாக இருக்கிறார். மரியாதை ராமன் என்ன செய்கிறாரு, நீதிபதியாக இருக்கார். ஆனால் இந்த வளவன் என்ன செய்கிறாரு, மளிகை கடை வைத்திருந்து வாணிகம் செய்து வந்துட்டுருக்காரு. இந்த வளவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால், அவர் யாருக்குமே எந்த உதவி செய்ய மாட்டார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஒரே குறிக்கோள் என்ன அப்படின்னு சொன்னால், பணம். அவருடைய ஒரே குறிக்கோள் என்ன, பணம். பா மூன்று சுழினா இம், பணம் ஈட்டணும், எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள் தான் இந்த வளவனுக்கு. மக்களுக்கு எந்த உதவியும் செய்கிற எண்ணம் அவருக்கு கிடையாது. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவாக ஒவ்வொருத்தருமே என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நம்ம தொழில் செய்யும்போது, வியாபாரம் செய்யும்போதோ, கடைகள் வைத்திருக்கும் போது, நம்முடைய வாங்குகிற வருமானத்தில் அரசாங்கத்திற்கும் வரி செலுத்தணும். இது வந்து நம்முடைய அரசாங்கத்தினுடைய சட்டம். இப்போது இந்த வளவன் என்ன செய்ய மாட்டார் அப்படின்னா, அரசாங்கத்துக்கு வரியும் என்ன செய்ய மாட்டார், செலுத்த மாட்டார். அது ஒரு தவறு. நம்ம சட்டத்துக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிஞ்சு அரசாங்கத்துக்கு வரி செலுத்தணும். வளவன் என்ன செய்ய மாட்டார், வரியும் செலுத்த மாட்டார். இப்போ ஒரு நாள் அந்த அந்த ஊரில் அந்த ஊருக்கு நியமிக்கப்பட்ட நீதிபதி யாரு, மரியாதை ராமன். இந்த மரியாதை ராமன் மூலமாக ஒரு பட்டியல் வருது, யார் யாரெல்லாம் அந்த ஊரில் வரி செலுத்தாதவங்க, அரசாங்கத்துக்கு வரி செலுத்தாதவர்களின் பெயர்கள் வருது. அதில் யாருடைய பெயர் இருக்குது அப்படின்னா, வளவனுடைய பெயரும் இருக்குது. இப்போ வளவன் என்ன செய்கிறாரு, வளவனும் எங்கே போனோம், அங்கே நீதிபதிகிட்ட எல்லோரும் போகிறாங்க, வரி செலுத்தாதவங்கெல்லாம் போகிறாங்க. போகும்போது இந்த வளவனுக்கு என்ன தெரியுமா, ஒரே மகிழ்ச்சி. எல்லோரும் கவலையோடு தானே போவாங்க, ஐயோ நம்முடைய அரசாங்கத்தின் மூலமாக நம்மளுக்கு வரி செலுத்தாததுனால என்ன தண்டனை கொடுப்பாங்களோ அப்படின்னு பயந்துக்கிட்டே போவாங்க. ஆனால் இந்த வளவன் மட்டும் எப்படி போகிறாராம், மகிழ்ச்சியோடு போகிறாராம். ஏன் மகிழ்ச்சியோடு போனால் தெரியுமா, இளம் வயது நண்பன் மரியாதை ராமன் வளவனும் சிறு வயதிலிருந்தே நண்பர்கள். அதாவது முதல் வகுப்பு படிக்கும்போது, இரண்டாம் வகுப்பு படிக்கும்போது, இப்போ மூன்றாம் வகுப்பு படிக்கிறீங்க, அடுத்தது பத்தாவது வகுப்பு, பன்னிரெண்டாவது வகுப்பு, இப்படி சிறிய வயதிலிருந்தே. அதான் இளம் வயது நண்பர் யாரு, மரியாதை ராமனும் வளவனும். அதனால வளவன் என்ன சொல்றார், எல்லார்கிட்டையும் நீதிபதியாக இருப்பது யாரு, என்னுடைய நண்பன். அதனால நான் பயப்படவே மாட்டேன், கண்டிப்பா என்னுடைய நண்பன் எனக்கு தான் சரியான தீர்ப்பை சொல்லுவாரு, நான் அதனால பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியோட என்ன செய்யறாரு, போறாரு. இப்போ மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஆமாம் மரியாதை ராமன் அவருடைய நண்பராக இருக்கிறதுனால அவருக்கு என்ன கிடைக்காது, தண்டனை கிடைக்காது. இவர் என்ன செஞ்சார், அரசாங்கத்தை ஏமாத்தினாரு, அதனால நீதியும் நேர்மையும் யார்கிட்ட இருக்காது, மரியாதை ராமன்கிட்ட இருக்காதோ அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் சந்தேகப்படுறாங்க. சரி, இப்போ வந்து அங்கே என்ன செய்து தீர்ப்பு வழங்கப்படுது. தீர்ப்பு வழங்கும்போது மக்கள் எல்லாம் ஆவலோடு பார்க்குறாங்க, ஏன்னா வளவனுக்கு எதுவுமே கிடைக்காதே, ரெண்டு பேரும் நண்பர்களே அப்படின்னு சொல்லி ஆவலோடு பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது மரியாதை ராமன் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் வந்து நீதி நேர்மை தவறாத ஒரு நீதிபதி. மரியாதை ராமன் யார், நீதி நேர்மை தவறாத ஒரு நீதிபதி. அதனால அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னால், வளவன் வந்து அரசாங்கத்துக்கு வரி செலுத்தாமல் ஏமாற்றி சம்பாதித்த அவருடைய பணங்களை எல்லாவற்றையும் அரசாங்கத்தின் கருவூலத்தில் என்ன செய்யணும், சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்குறார். கருவூலம் அப்படின்னா நீங்கள் என்னன்னு கேட்பீங்க. இப்போ அடிக்கடி செய்தியிலலாம் பார்ப்பீங்க, பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அரசாங்கத்தின் கஜனா காலியாகிவிட்டது, கஜனாவில் பணம் இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க. அது ஆங்கில சொல். இப்போ பாருங்கள், கருவூலம் அப்படிங்கிறது தமிழ் சொல். அதாவது அரசாங்கத்தினுடைய பணங்கள் சேமித்து வைக்கும் இடம், அரசாங்கத்தினுடைய பொருட்கள் சேமித்து வைக்கப்படும் இடம் தான் இது கருவூலம். இந்த கருவூலத்தில் வளவனுடைய பணங்கள் என்ன செய்யப்படும், ஒப்படைக்கப்படும்.
அடுத்தது வளவனுக்கு 6 மாத சிறை தண்டனை கடுங்காவல் சிறை தண்டனை 6 மாதம் தண்டனை வழங்கப்பட்டது இப்போ மக்கள் எல்லாம் என்ன செய்றாங்க ஆச்சரியப்படுறாங்க ஏன் அப்படினா மரியாதை ராமன் வந்து அவர் நீதிபதியா இருந்தாரு ஆனா தன்னுடைய நண்பனுக்காக அவர் வந்து என்ன செய்யல தவறான தீர்ப்பு சொல்லாம தன்னுடைய நண்பனாக இருந்தாலும் சரி தன்னுடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி அவர் வந்து என்ன செய்றாரு தன்னுடைய நீதி நேர்மை தவறாமல் சரியான தீர்ப்பு வழங்கினார் என்ன தீர்ப்பு வழங்கினார் சரியான தீர்ப்பு வழங்கினார் இந்த கதையில நீங்க என்ன தெரிஞ்சிட்டீங்க வளவன் வந்து மக்களுக்கு உதவி செய்யாம மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாம அரசாங்கத்தையும் வரி செலுத்தாமல் ஏமாற்றி அவன் பணத்தை மட்டும் குறிக்கோளாக இருந்ததனால அவனுக்கு என்ன கிடைச்சது கடுங்காவல் தண்டனை 6 மாதம் அவனுடைய பணம் சொத்து எல்லாம் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டது இதற்கு யாருடைய காரணம் மரியாதை ராமன் சரியான தீர்ப்பு வழங்கினார் அவர் வந்து என்ன செஞ்சார் நீதி நேர்மை தவறாமல் சரியான தீர்ப்பு வழங்கினார் இப்போ நம்ம திருக்குறளுக்கு போகலாம் நம்முடைய திருவள்ளுவர் நம்ம திருவள்ளுவரை பார்த்தோம்ல நம்முடைய திருவள்ளுவர் திருக்குறள்ல என்ன சொல்லி இருக்கிறார் அப்படினு சொல்லி இப்போ நாம பார்க்கலாம் இப்போ எல்லாரும் என்ன செய்யுங்க சரியா பாருங்க திருக்குறளை நீங்க என்ன செய்யணும் எழுத்து தெரியல அப்படினு சொன்னா எழுத்து கூட்டி சரியா உச்சரிப்போட நீங்க படிக்கணும் பாருங்க தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் நல்லா கவனிச்சிடுங்கமா தெரியாதவங்க எழுத்து கூட்டி படிக்கணும் சரியா நீங்க 3 வகுப்பு வந்ததனால நான் உங்களுக்கு அப்படியே படிக்கிறேன் பாருங்க தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் அதாவது இந்த திருக்குறள் எத்தனாவது திருக்குறள் அப்படினா 114வது திருக்குறள் நம்ம பார்த்தல 1330 திருக்குறளை எழுதி இருக்காரு அதுல 114வது திருக்குறள் தான் இந்த திருக்குறள் இந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படினு சொன்னா அதாவது ஒரு மனிதன் வந்து வாழ்ந்து முடிந்து போன பிறகோ அவன பத்தி அவனுடைய செயல்களை வைத்து தான் மனிதர்கள் என்ன செய்வாங்க சொல்வாங்க எப்படி சொல்வாங்க மரியாதை ராமன் நடுவுநிலை மாறாமல் சரியான தீர்ப்பு வழங்கியதால் மக்கள் அனைவரும் என்ன செஞ்சாங்க மரியாதை ராமனை பாராட்டினாங்க அதுபோல இதுங்க திருக்குறள் என்ன தக்கார் தகவிலர் அதாவது ஒருவர் நடுவுநிலைமை உடையவரா அல்லது இல்லையா என்பது அவரவர் எச்சத்தார் அவரவர் செயல்களால் காணப்படும் அதாவது இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னாலும் புகழ் என்ன செய்வாங்க சிலர் புகழோடு இன்னும் வாழ்வாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னை தெரசா அம்மையார் பாத்தீங்கன்னா எல்லார் மனதிலும் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அவரு அன்பு காட்டினார் உலகம் முழுவதும் மக்கள் மீது அன்பு காட்டி புகழ் பெற்றார் அனைவருடைய மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கார் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பழி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹிட்லர் அப்படின்னு சொல்லி நீங்க சோசியல் பாடத்துல படிக்கலாம் வரலாற்றுல ஹிட்லர் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னர் என்ன செஞ்சார் அப்படின்னா மக்களை கொன்று குவித்தார் அதனால ஹிட்லர் அப்படின்னு சொன்னாலே அவர் மேல என்னது ஒரு பழிய மக்கள் சுமத்துறாங்க அப்போ ஒரு மக்கள் நம்முடைய மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய புகழாலும் பழியாலும் தான் நாம என்ன செய்வோம் நடுநிலைமை உடையவரா இல்லையா அப்படின்னு சொல்லி அறியப்படுவோம் சரியாமா சரி இன்னைக்கு என்ன செஞ்சிருங்க இந்த திருக்குறளை எழுத்து பிழை இல்லாமல் உங்களுக்கு எழுதவும் தெரியணும் சரியான உச்சரிப்போட இந்த திருக்குறளை படிக்கவும் தெரியணும் அதே நேரத்துல இந்த கதை மூலமாக மரியாதை ராமன் போன்று நடுவுநிலை மாறாமல் நீங்க என்ன செய்யணும் இருக்கணும் எந்த சூழ்நிலையிலும் நடுவுநிலைமை நாம் என்ன செய்யக்கூடாது மாறக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் சரியா மாணவர்களே நன்றி குழந்தைகளே